हाय स्टूडेंट्स वेलकम टू इजी कॉमर्स இன்றைய வீடியோ பதிவில நம்ம 12 ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் அலகு 2 அக்கவுண்ட்ஸ்ல யூனிட் 2 லாப நோக்கற்ற அமைப்புகள் இதில லாஸ்ட் வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணது வந்து 1 மார்க் அண்ட் 2 மார்க்ஸ் பார்த்தோம் இப்போ இந்த வீடியோல 3 மார்க்ஸ் क्वेश्चंस என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க மூன்று மதிப்பெண் வினாக்கள்ல முதல் வினா பாருங்க வருவாய் மற்றும் செலவின கணக்கு என்றால் என்ன வருவாய் மற்றும் செலவின கணக்கு என்பது பாத்தீங்கன்னா லாப நோக்கற்ற அமைப்புகள்ல அதனுடைய கணக்கு ஆண்டில் இறுதியில் தயாரிக்கப்படக்கூடிய அவங்களுடைய எவ்வளவு வருவாய் வந்திருக்கு எவ்வளவு செலவு வந்திருக்கு அப்படினு சொல்லக்கூடியது ஒரு குறிப்பிட்ட ஆண்டிற்குரிய உபரி அல்லது பற்றாக்குறைய கண்டறிய வருவாய் மற்றும் செலவின கணக்கு தயாரிக்கப்படுகிறது இது 2 மார்க்லயோ அல்லது 1 மார்க்லயோ இது கேட்கலாம் இது ஒரு பெயரளவு கணக்கு இத நாம ஏற்கனவே படிச்சோம் இல்லையா அதுதான் இது லாப நோக்க இது லாப நட்ட கணக்கு தயாரிப்பது போன்றதாகும் ரொக்க நடவடிக்கைகள் மட்டுமன்றி ரொக்கம் சாரா நடவடிக்கைகளுக்கான ஈட்டிய வருமானம் பெறப்படாதது நிலை சொத்து மீதான விற்பனை நட்டம் அல்லது லாபம் தேய்மானம் போன்றவைகளும் வந்து இதுல பதிவு செய்யப்படுகின்றன அப்படினு சொல்றாங்க இரண்டாவது क्वेश्चन பாருங்க இது வந்து பப்ளிக்ல வரக்கூடிய ஒரு கேள்விதான் பெறுதல் மற்றும் செலுத்தல் கணக்குடைய டிஃபரன்ஷியேஷன் கேட்டிருக்காங்க பெறுதல் செலுத்துதலுக்கும் வருவாய் மற்றும் செலவுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஷியேஷன் நோக்கம் பாருங்க இது வந்து ரொக்க பெறுதல்கள் மற்றும் ரொக்க செலுத்துதல்கள் இருக்கும் இது வந்து நடப்பு ஆண்டின் செலவுகளை காட்டிலும் மிகுதியான வருமானம் இது வந்து உபரி பற்றாக்குறை கண்டுபிடிக்கிறது இது வந்து ரொக்க செலுத்தல் பெறுதல்கள் கண்டுபிடிக்கிறது அப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க ரெண்டு வந்து கணக்கின் தன்மை இது ஒரு சொத்து கணக்காகும் இது ஒரு பெயரளவு கணக்காகும் இதில் நீங்க ஏதாவது ஒரு மூன்று பாயிண்ட் எழுதுற மாதிரி தான் இருக்கும் கணக்கியலின் அடிப்படையில் இது ஒரு ரொக்க அடிப்படையிலான கணக்கு இது நிகழ்வு அடிப்படையிலான கணக்கு இது நான்கு தொடக்கம் மற்றும் இறுதி இருப்பு இது ரொக்கம் மற்றும் வங்கி கணக்கின் தொடக்க இருப்புடன் தொடங்கி ரொக்கம் மற்றும் வங்கி கணக்கின் இறுதி இருப்புடன் முடியுது இங்க வந்து தொடக்க இருப்பு வந்து கிடையாது உபரி பற்றாக்குறையோட முடிவடையுது நடவடிக்கைகளின் நன்மைகள் வந்து தன்மைகள் பாருங்க இது வருவாயினம் அல்லது முதலினம் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைத்து பெறுதல் செலுத்தலுக்கும் இருக்கும் இது வந்து வருவாயின நடவடிக்கைகளை மட்டுமே அதாவது செலவு கிடையாது வெறும் வருவாயை மட்டுமே வந்து வருவாயின வரவுகள் வருவாயின செலவுகள் மட்டும்தான் இதில் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது பாருங்க மூன்றாவது லாப நோக்கற்ற அமைப்பின் இறுதி கணக்குகளில் ஆண்டு சந்தா எவ்வாறு கையாளப்படுகிறது எப்படி கையாளப்படுகிறது வருவாய் மற்றும் செலவின கணக்கில் செயல்முறைகள் இது வந்து பாத்தீங்கன்னா நடப்பாண்டில் பெற வேண்டிய சந்தா கூட்டணும் அடுத்து முந்தைய ஆண்டில் முன்கூட்டியே பெற்ற சந்தாவும் வந்து கூட்டணும் எதை கூட்டணும் பாத்தீங்க நடப்பாண்டில் இது கணக்குலயும் வரும் நடப்பாண்டில் பெற வேண்டிய சந்தாவையும் கூட்டிக்கணும் முந்தைய ஆண்டில் பெறக்கூடியது இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2016ல இது நிகழ்வு ஆண்டு அப்படினு சொன்னா இதுக்கு முந்தைய ஆண்டு 2015 அதனால வந்து பாத்தீங்கன்னா நடப்பாண்டில் பெற வேண்டிய 2016ல பெற வேண்டிய சந்தாவை வந்து கூட்டிக்கணும் அடுத்து முந்தைய ஆண்டில 2015ல் நம்ம முன்கூட்டியே பெற்று வச்சிருப்பாங்க 2015ல முன்கூட்டி பெற்ற சந்தான்னு சொல்லி ஏதாவது ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் இருந்ததுன்னா அதையும் நம்ம வந்து இதல கூட்டிக்கணும் அடுத்து முந்தைய ஆண்டுக்குரிய பெற வேண்டிய சந்தா நடப்பு ஆண்டில் பெறப்பட்டிருந்தால் கழிக்கணும் எதை கழிக்கணும்னு பாத்துக்கோங்க போன வருஷத்துக்கு நம்ம வந்து பெற வேண்டிய சந்தா வந்து இந்த வருஷத்துல வாங்கியிருந்தானா அதை கழிச்சுக்கணும் அப்ப 2016ல நம்ம அதாவது 16 நடப்பு ஆண்டுனா 15ல நம்ம வந்து சந்தா ஏற்கனவே வாங்கியிருந்தோம் அதை நம்ம கழிச்சுக்கணும் அடுத்தது இது பாருங்க முந்தைய ஆண்டில் முன்கூட்டி பெற்ற சந்தாவில் நடப்பாண்டிற்கு என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா உரியது கூட்டணும் முந்தைய ஆண்டில் நம்ம வாங்கக்கூடிய சந்தால முந்தைய ஆண்டு வாங்கிட்டோம் அதை இப்போ கூட்டிக்கணுன்றத நம்ம முன்னாடியே அந்த பாயிண்ட் பார்த்தோம் அடுத்து இருப்புநிலை குறிப்பில் வந்து செயல்முறைகள் என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா நடப்பாண்டில் பெற வேண்டிய சந்தா மற்றும் இன்ன பெற வேண்டிய முந்தைய ஆண்டிற்குரிய சந்தா போன்றவை அவ்வாண்டின் இறுதியில் இருப்புநிலை குறிப்பில் சொத்துகள் பக்கத்தில் காமிக்கிறோம் நடப்பாண்டில் முன்கூட்டி பெற்ற சந்தா அவ்வாண்டின் இருப்புநிலை குறிப்பில் பொறுப்புகள் பக்கத்தில் காமிக்கணும் அப்படின்றாங்க அப்ப இருப்புநிலை குறிப்பு உங்களுக்கு தெரியும் பொறுப்புகள் மற்றும் சொத்துகள்னு வரப்போது சொத்துகள்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடப்பு ஆண்டில் பெற வேண்டிய சந்தா இன்னும் பெற வேண்டிய சந்தா அது ஞாபகம் வச்சுங்க நடப்பாண்டில் முன்கூட்டி பெற்ற சந்தா வந்து எங்க இருக்கணும் பொறுப்புகள்ல இருக்கும் நாலு லாப நோக்கற்ற அமைப்பின் இறுதி கணக்குகளை பின்வரும் விவரங்கள் வந்து எவ்வாறு கையாளப்படுகிறது விளையாட்டு பொருட்கள் வந்து நடப்பாண்டில் பயன்படுத்தப்பட்ட விளையாட்டு சாதனங்கள் வருவாய் செலவின கணக்கில் வந்து பற்றில் காமிக்கணும் பயன்படுத்தப்பட்டவை ஈக்குவல் டு தொடக்க இருப்பு கூட்டல் நடப்பு ஆண்டில் வாங்கியது மைனஸ் இறுதி இருப்பு அப்படின்னு கழிச்சு போடணும் அடுத்து இறுதி சரக்கிருப்பு அவ்வாண்டின் இறுதியில் இருப்புநிலை குறிப்பின் சொத்துக்கள் பக்கத்தில் தோன்றும் பழைய விளையாட்டு சாதனங்கள் ஏதேனும் விற்பனை செய்யப்பட்டிருந்தால் அவை வருவாய் மற்றும் செலவின கணக்கு வரவு பக்கத்தில் காட்டணும் விற்பனை செய்திருந்தால் அதை வந்து வரவு பக்கத்திலும் இருப்பு இருந்தால் அதை வந்து நம்ம சொத்துக்கள் பக்க அதாவது பொறுப்புகள் பக்கத்தில் காமிக்கணும்
செலவு, அது ஒரு செலவு. அடுத்தது ஆயுள் உறுப்பினர் கட்டணம். உறுப்பினர்களிருந்து பெறப்படும் ஆயுள் உறுப்பினர் கட்டணம் ஒரு முதலின வரவாகும். அடுத்து தொடர் விளையாட்டு போட்டி நிதி. தொடர் விளையாட்டு போட்டி நிதி வந்து இருப்புநிலை குறிப்பில் பொறுப்புகள் பக்கம் தனியாக காண்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா நான்கு கேள்விகள் தான். அதை நல்லா படிச்சுக்கலாம், த்ரீ மார்க்ஸ்